மனிதனுக்கும் பறவைக்கும் இடையே போர். 1932 ஆஸ்திரேலியா இராணுவமானது ஈமு என்று சொல்லப்படும் நெருப்புக் கோழியை ஒத்த பறக்காத ஒரு மிகப்பெரிய பறவையுடன் போருக்குச் சென்றது. இந்த ஈமு பறவை ஆஸ்திரேலியாவை பூர்வீகமாக கொண்டதுடன் இவை பெரும்பாலும் கூட்டத்துடன் வந்து விளைநிலங்களை வேட்டையாடும். ஆஸ்திரேலியாவின் கேம்பியன் மாவட்டத்தில் இந்த ஈமு பறவை ஒரு பிரச்சனையாக மாறியது. கிட்டத்தட்ட 20,000 விவசாயிகள் இந்த பெரிய பறவைகளால் விவசாய பயிர்களை இழந்தனர். அந்த நாட்களில் ஆஸ்திரேலியா விவசாயத்தை பெரிதும் நம்பியிருந்தது. எனவே ஈமுவுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கைக்கு அரசாங்கம் உத்தரவிட்டது. 10,000 சுற்று வெடிமருந்துகளுடன் பறவைகளை துப்பாக்கியால் சுட ஒரு சிறிய இராணுவம் அனுப்பப்பட்டது. இருவருக்கும் இடையே போர் தொடங்கியது. இராணுவ வீரர்கள் இந்த ஈமுக்களை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தினர். ஆனால் அதில் ஒரு ஈமு பறவையை கூட அவர்களால் கொல்ல முடியவில்லை. இதுவரை வரலாற்றில் மனிதனுக்கும் பறவைக்கும் இடையே போர் நடந்ததும் இந்த நிகழ்வுதான். அதில் பறவைகளிடம் மனிதன் தோற்கடிக்கப்பட்டதும் இந்த ஒரு நிகழ்வில் மட்டும்தான்.